அனைவருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். செல்வராமாயண பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் ஆகியவற்றை நாம் இந்த தொடரில் பார்த்து வருகிறோம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் 16வது பாடல் வரை பார்த்தோம். இந்த பகுதியில் அதன் தொடர்ச்சியாக 17வது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். செல்வராமாயணம் பாலபருவம் தவக்காலம் அயோத்தி நகர்வளம் பாடல் எண் 17. இன்ப நிறை நாடதிலே இன்பத்தால் உயர்ந்துயிர்கள் நன்மையுற ஆண்டு வந்தான் நல்மன்னன் தயரதனே என்றாலும் மன்னனுக்கு இல்லை மகவென்பதனால் துன்பமுற்றான் துன்பமதை தூய சபை சென்றுரைத்தான். இது அந்த 17வது பாடல். இந்த பாடலின் விளக்கத்தை காண்போம். இன்ப நிறை நாடதிலே இன்பத்தால் உயர்ந்துயிர்கள் நன்மையுற ஆண்டு வந்தான் நல்மன்னன் தயரதனே. இந்த இரண்டு வரிகளுக்கும் உரிய விளக்கத்தை காண்போம். இந்த வரிகளில் இன்ப நிறை என்ற அந்த சொல் வினைத்தொகை. இந்த வினைத்தொகை என்பது அங்கே இன்பம் நிறைந்து இருந்தது, நிறைந்து இருந்து கொண்டிருக்கிறது, நாளைக்கும் நிறைந்து இருக்கும் என்று அது விரிவடையும். அத்தகைய இன்பம் நிறைவான அந்த நாட்டிலே, நிறைவாக திகழ்ந்த அந்த நாட்டிலே அந்த உயிர்கள் அங்கு வாழ்ந்து வந்த அனைத்து உயிர்களும் நன்மையுறக்கூடிய அளவுக்கு அந்த மன்னன் தயரதன் சிறப்பாக அந்த நாட்டை ஆண்டு வந்தான் என்பது அதனுடைய சுருக்கமான பொருள். அங்கே இன்பம் எப்படி நிறைவாக திகழ்ந்தது என்றால் அங்கே அன்பு நிறைவாக இருந்தது. அன்பினால் விளைவது இன்பம். ஆகையால் அந்த நிறைந்த அன்பு நிலை பெற்று அங்கே திகழ்ந்த காரணத்தால் அங்கு வாழ்ந்த அனைத்து உயிர்களும் அனைத்து மக்கள் முதலான பல்வேறு உயிர்களும் நன்மையுற ஆண்டு வந்தான் அந்த நாட்டை ஆண்ட தயரத மன்னன். அவன் நன்மையுறை எப்படி ஆண்டான் என்றால் அறநெறிகளை பின்பற்றி மிகச் சிறந்த முறையில் நல்லாட்சி செய்து வந்தான். அங்கனம் அறநெறிகளை பின்பற்றக்கூடிய ஒரு மன்னனால் மறநெறிகளை நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த வண்ணமாக அந்த மக்களுடைய நன்மையே தன்னுடைய வாழ்நாள் நோக்கமாய் கருதி மிகச் சிறப்பான முறையில் அந்த மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அப்படி ஆட்சி செய்து வந்தாலும் கூட அந்த மன்னனுக்கு ஒரு துன்பம், மனத்துன்பம். ஏனென்றால் என்றாலும் மன்னனுக்கோ இல்லை மகவென்பதனால் துன்பமுற்றான் துன்பமதை தூய சபை சென்றுரைத்தான். அவனுக்கு எல்லா நன்மைகளும் அந்த நாட்டில் இருந்தது. அந்த மன்னனும் மனநிறைவோடு ஆட்சி செய்து வந்தான். ஆனால் மன்னனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மன துன்பம். என்ன காரணம் என்றால் அவனுக்கு மகவு இல்லை, மகவு என்னும் வாரிசு, வாரிசு இல்லை என்ற காரணத்தால் மன துன்பம் அடைய வைத்தது. ஆகவே அந்த துன்பத்தை அவன் தன்னுடைய அரச சபையை கூட்டி சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் அதை அறிவித்தான். துன்பமுற்றான் துன்பம் அதை தூய சபை சென்றுரைத்தான். அவனுடைய துன்பத்தை தன்னுடைய சபையினரை கூட்டி அந்த சபையினர் முன்னிலையில் அதை அறிவித்தான். இந்த பாடலில் தூய சபை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதன் காரணம் என்னவென்றால் அந்த சபை தூய சிந்தையே கொண்ட தூய எண்ணங்களையே கொண்ட சபை. பிறருக்கு அந்த மன்னனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், அவனுக்கு நன்மை நிகழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய தூய சிந்தை கொண்டவர்கள் நிறைந்த அந்த சபை அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை அந்த மன்னனுக்கு இருந்தது. ஆகவே அந்த சபையினர் முன்னிலையில் தன்னுடைய துன்பத்தை அவன் அறிவித்தான். இதுவே அந்த பாடலுடைய விளக்கம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் 18வது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தர வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.